மொல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலகர் பிரிவில் தீர்க்கப்படாத காணி பிணக்குகள் தொடர்பான ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது நீண்ட காலமாக தமது காணி பிணக்குகள் நீக்கப்படவில்லை எனவும் நடமாடும் சேவைகளில் தீர்க்கப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்தவும் இல்லை எனவும் மொழிகண்டி பிரதேச காணி பிணக்காளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் இருந்து வந்த ஆண்டுகள் பல ஆகியும் நேர்த்தர இடமும் வீடுமின்றி உறவினர்கள் வீடுகளில் தங்கி வாழ்வதாகவும் தமது காணி பிணக்குகளை தீர்த்து நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகுத்து தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காணி உரிமை கோரும் ஆவணங்கள் இருந்தும் நீண்ட காலமாக தொடரும் காணி பிணக்குகளை தீர்த்து நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். இதேவேளை முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலகர் பிரிவில் 30க்கு மேற்பட்ட காணி பிணக்குகள் தீர்க்கப்படாமல் தேங்கி கிடக்கும் நிலையில் வீட்டு திட்டங்கள் உள்ளிட்ட அரச சலுகைகள் இல்லாத பல குடும்பங்கள் வாழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. திரு முருவண்டி காணியில் 75 ஆண்டு காலம் தொடக்கம் 90ஆம் ஆண்டு காலம் வரைக்கும் குடியிருந்த காணியை அசாதார சூழ்நிலை காரணமாக எனது 5 சின்ன பிள்ளைகள் பிள்ளையின் பாதுகாப்பும் அவர்களின் பராமரிப்பையும் கருதி இந்தியாவுக்கு அகதிகளாக சென்று வாழ்ந்து திரும்பவும் 2011 பங்குனி மாதம் 5ஆம் தேதி நான் இலங்கைக்கு மீண்டும் மேற்குடியமற்றலுக்கு வந்த பொழுது எனது காணியில் வேறு குடும்பத்தினர் இருப்பதைக் கண்டு அங்கு கடமையிலிருந்த திருமுருவண்டி கிராமத்தில் கடமையிலிருந்த ஜிஎஸ் அவர்களிடம் சென்று முறைப்பாடு செய்து அவர் உடனடியாக அவர் குடும்பத்தையும் அழைத்து எனக்கு காணி அரவாசி வழங்குவதாக அவர்களும் ஒப்புக்கொண்டு அவரும் அதை பெற்றுத்தருவதாக கூறியிருந்தார். அதன் பிறகு அவரின் மூத்த மகன் உதயன் என்ப அழைக்கப்படுபவர் அது அவர் முழு காணியும் கேட்பதாக ஒரு பொய்யான வாக்குறுதியை அளித்து அக்காணியை அதிலிருந்து அது ரத்து செய்யப்பட்டு அதன் பிறகு காணி கச்சேரி ஒன்று 2013ஆம் ஆண்டு எனக்கு திருமுருவணி கிராமத்தில் உதவி காணியாளர் மகேஸ்வரன் ஐயா அவர்களும் திரேஷ்குமார் பிரதேச செயலாளர் திரேஷ்குமார் அவர்களும் முன்னிலையில் அங்குள்ள மக்கள் முன்னிலையில் விசாரணை செய்யப்பட்டு எனக்கு அரை ஏக்கர் காணி வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டு அந்த வழங்கப்பட்ட காணிக்கு எல்லைகளும் உட்பட அதில் பதிவு செய்யப்பட்டு எனக்கு கடிதம் வழங்கப்பட்டது. அதையும் திரும்ப ஒரு பிரதேச செயலாளர் அவர்கள் அதை கேன்சல் செய்கிற பக்குவத்துக்கு உதயன் பொய்யான உண்மைக்கு புறம்பான தகவல்களை அளித்து அதையும் கேன்சல் செய்து விட்டார்கள். அதன் அடிப்பிறகு நடமாடும் சேவையில் எனக்கு காலைக்கர் காணி வழங்க வேண்டும் என்று இலங்கையில் உள்ள பெரிய ஆணையாளையால் கொழும்பிலிருந்து வருகை தந்து காணி கச்சேரி மூலம் அவருக்கு கட்டாயம் காலேக்கர் காணி வழங்க வேண்டும் என்று உறுதிபட கூறி அதற்கும் எனக்கு கடிதம் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் எனக்கு அதில் முன்னுக்கு பின்னுக்கண்டு முறை கூறிப்படவில்லை. ஆனால் அவர்கள் அதை பின்பக்கமாக எனக்கு தருவதாக வாக்களித்தார்கள். நான் எனது காணியில் எனது காணி 2 ஏக்கர் காணி. 2 ஏக்கர் காணியை நான் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு வட்டி இருந்த நாங்கள் ஆன காலத்திலேயும் அதன் நாங்கள் சென்ற பிறகு 90ஆம் ஆண்டு பகுதியில் இந்த இடைக்கால நிர்வாகத்தினரால் அவர்களை தற்காலிகமாயிருக்க வழங்க கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் சொல்லும் கொடுக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து வந்தவுடன் காணியை விட்டுவிட வேண்டும் என்று தான் கூறியிருந்தார்கள். அது மட்டுமல்ல வான்பயிர் எதுவும் அதில் வைக்க வேண்டாம் என்றும் கூறியிருந்தார்கள். அவர்கள் இல்லாததால் தற்பொழுது அது காணி எங்களுக்கு போமிட் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை வச்சு சாட்டி சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது காணி விசாரணை குழு கொண்டு யாழ்ப்பாணம் வடமாகாண ஆளுநர் அம்மா அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டு அவர்கள் விசாரணை குழுவில் எனக்கு காணியை முன்பக்கத்தால் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டு எனக்கு கடிதம் வழங்கப்பட்டது. அதுக்கும் இன்னும் வழங்க முடியாதனமாக அவர்கள் திரும்ப ஒரு விசாரணை செய்யப்பட்டு எனது காணியில் குடியிருக்கும் மூத்த மகன் உதயன் மேன்முறையீடு செய்ததன் காரணமாக எனக்கு அந்த காணி திரும்பவும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கின்றது. எனக்கு இந்தியாவிலிருந்து வந்த 2016ஆம் ஆண்டு தொடக்கம் எனது மச்சான் ஆக்கல்ற வீடுகளில் தான் நான் தங்கி வரேன். அதுக்கு நிரந்தரமாக ஒரு வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை காலப்போக்கில் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒவ்வொரு வீடாக மாறி மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே இப்பொழுது வரேன். இது மட்டுமல்ல எனக்கு வயசும் 71. இப்பொழுது நான் ஒரு நோயாளியாகி
கிளினிக் புத்தகத்தை கையில் கொண்டு திரிகிற அளவுக்கு வந்துவிட்டேன். எனவே எனது காணி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இதுவரைக்கும் போராடி வருகிறேன். இன்னும் எனது காணி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதை மிக மனவேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பிள்ளைகள் இந்தியா அகதி முகாமில் தற்பொழுதும் இருந்து வருகிறார்கள். திருவாதூர் அகதி முகாமில், மதுரை திருவாதூர் அகதி முகாமில் வாழ்ந்து வருகிறான் குறிப்பிடத்தக்கது. எனவே எனது காணி பிணக்கினை வெகு விரைவிலே தீர்க்க எனக்கு யாராவது இந்த இலங்கையிலே எந்த மாவட்டத்திலும் எனக்கு காணி இல்லை என்பதனையும் குறிப்பிடத்தக்கது. இப்போ நாங்கள் வந்து அந்த அந்த காணியில் இப்போ குடியேறி இருக்கிறோம். இந்த காணி அவங்களுக்கு அவன் பதினஞ்சு நாளுக்குள்ளே வீடு கட்டி முடிஞ்சுது. இப்போ எனக்கும் நான் எல்லா இடமும் ஓடி திரிஞ்சு மனித உரிமை ஆணைக்குழுவில் போயிட்டு சொன்னேன்னா அவர் சொன்னார், ஐயா நீங்கள் ஏஜி ஆஃபீஸுக்கு போகணும். ஏஜி ஆஃபீஸில் போயிட்டு இங்கே மனித ஆணைக்குழு இந்த கிள்ளோச்சியில் இருந்தாங்க. அவன் அந்த ஐயாட்ட போய் சொன்னேன், இப்படி பிரச்சனையாக இந்த காணி தீர்க்க இயலாமல் இருக்குது. அப்போ ஃபோன் எடுத்து அவர் ஏஜியோட கதைச்சார், இந்த ஐயா ஒரு ஆள் வந்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காரு காணி பிரச்சனை இது என்னான்னு. ஓ, அவருக்கு 2 ஏக்கர் காணிக்கு நாங்கள் பெர்மிட் கொடுக்க போகிறோம்னு அவர் ஃபோனை கீழே வச்சுட்டார். கீழே வச்சுட்டு சொன்னார், ஐயா உங்களுக்கு பெர்மிட் போட போகிறாங்களா, நீங்கள் அங்கே போகணும். அங்கே ஒட்டி சுட்டானுங்க போனால் அங்கே எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் குருபரன் ஜிஎஸ் ஏஜி ஐயான்னு வந்தார், தங்கமான ஐயா. அவர் வந்து நியாயமாக நீதியாக தீர்த்து எனக்கு ஒரு 2 ஏக்கர் காணி தானே, 1 ஏக்கருக்கு ஐயா அவங்க பெர்மிட் எடுத்துருக்காங்க, நீங்கள் 1 ஏக்கர் காணி இருக்கு, அதில் 2 மகனுக்கும் 6.5 ஏக்கர் பிரித்து நான் வீடு திட்டம் கொடுக்குறேன், மற்ற 1 ஏக்கர் காணிக்கு நான் உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து தானே, உங்களோட நிலவரம் எனக்கு நல்லா விளங்குதுன்னாரு. அதுக்குள்ளே அவர் மாறி போயிட்டார். இப்போ இருக்க அக்கள்கிட்ட போய் சொன்னால் எங்களை அங்கே ஆஃபீஸுக்குள்ளே போனோடனே ஓடு இங்கே அதெல்லாம் செய்யலாது அப்படின்னு கலைச்சி விட்றாங்க. போகிற இடப்பெல்லாம் இப்போ நாய்களை மாதிரி எங்களை கலைச்சி விட்டால் என்ன ஐயா செய்ய. அதோடு நான் வந்து ஒரு சிற்ப ஆசாரி, சிற்ப வேலை செஞ்சு ஜனாதிபதி விருது 10 விருது பெற்றிருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன இந்த விருது இந்த சாமானத்தை வச்சு விற்கிறதுக்கு ஒரு கடை துண்டு போகிற ரோட்டு கடையில் போய் கேட்டால் எனக்கு இல்லை. எங்கேயோ ஒரு ஆதியில் வந்தவன் வீதியிலையா, எங்கோ இருந்து வந்த ஆக்கள் எல்லாம் இப்போ ரோட்டு கடையில் பெரிய வீடுகளை கடைகளை இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இல்லை, ஒரு சின்ன கடையை போட்டுக்கொண்டு இருக்கிறதுக்கு எனக்கு இல்லை. அப்போ அந்த காணியில் இருக்கையில் போலீஸில் என்னையும் மனுஷையும் கொண்டு போய்ட்டு அடைச்சி அனுப்பி விட்டாங்க. போலீஸாக்கள்லாம் சாப்பாடும் கொடுத்து காசும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்து அனுப்பி விட்டாங்க, போங்க ஐயா நீங்கள் நாங்கள் பார்க்கணும்னு. இங்கே வந்து பார்த்தா 9:00 போன் வெளிச்சம் ஒன்று வருது அந்த கரை ஓரமாக. எனக்கு இந்த காணி பிரச்சனை எந்த ஆவணங்களெல்லாம் பார்த்து எனக்கு இதுக்குரிய அதிகாரி அவர்கள் இந்த எந்த ஆவணங்களை பார்த்து அவர்களையும் கூப்பிட்டு நேரடியாக ஒரு விசாரணை வச்சு எனக்கு தீர்வை பெற்றுத்தர, இதுக்கு நியாயத்தை பெற்றுத்தர நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நம்பிக்கையோடு இந்த இதை நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களோட.